எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொஸ்டின் நம்பர் எயிட் அசீம் தட் த வாட் வாட்டர் இஸ் சீஇங் ஃப்ரம் தி என் ஆஃப் ஏ கார் சான்றல் பைப் செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அபவ் த கிரவுண்ட் டிஸ்க்ரைப்ஸ் ஏரபோலிக் பாத் த வெட்டக்ஸ் ஆஃப் ஏ பேரபோலிக் பாத் இஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி பைப் ஸோ ஒரு பைப் இருக்குது ஸோ பைப்பை வந்து நீ இப்படி இமேஜின் பண்ணிக்கோ இந்த மாதிரி இருக்குது ஓகேயா இதுலேருந்து அந்த வாட்டர் வந்து அப்படி ஃப்ளோ ஆகுது ஸோ அந்த ஃப்ளோ ஆகுற வே வந்து உனக்கு பேரபோலிக் ஷேப்பில் வருது ஓகே ஸோ இந்த பக்கம் வரும்போது இந்த பக்கம் நம்ம கெஸ் பண்ணணும் கெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் இங்கே எக்ஸாக்ஸிஸ் இங்கே வந்து என்னது ஒயாக்ஸிஸ் போடுறேன் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வெட்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலிக் பாத்திஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி ஓகே எண்டில் தான் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு அட் எ பொசிஷன் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் பிலோ த லைன் ஆஃப் தி பைப் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஹாஸ் கர் அவுட்ஆர் த்ரீ மீட்டர் பியாண்டி பெட்டிக்கல் லைன் த்ரூ தி எண்ட் ஆஃப் தி பைப் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பைப் வந்து தரையிலேருந்து ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஹைட்டில் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ இது வந்து கிரவுண்ட் லெவலாக இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே இருக்கிறது தான் என்னது செவன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பெட்டெக்ஸ்லேருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் கீழே வரணும் வந்துட்டு நம்ம அந்த தண்ணி ஃப்ளோ ஆகுதுல அந்த அந்த இதை டிஸ்டன்ஸை பார்த்தோம்னா த்ரீ மீட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கொஸ்டின் என்னதுன்னா ஹவு ஃபார் பியாண்ட் டிஸ் வெட்டிக்கல் லைன் த வாட்டர் ஸ்ட்ரைக் தி கிரவுண்ட் மொத்தமாக அந்த தண்ணி வந்து தரையை தொடும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோவாக இருக்கும் ஓகே அந்த வெட்டிக்கலுக்கும் வெட்டிக்கல் லைனுக்கும் அந்த தண்ணி போய் சேர்ந்துருக்கோம் இல்லை அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதான் இங்கே பார்த்துக்கோ எக்ஸாக்சிஸ் ஒயாக்சிஸ் இதுதான் வந்து இந்த இடத்துல தான் அந்த பைப் இருக்கிற மாதிரி ஓகே டேப் அதுலேருந்து தண்ணி இப்படி ஃப்ளோ ஆகுது பேரபோலிக் பாத்தில் நம்ம வரைஞ்சிட்டோம் ஓகே அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அந்த லைன் வந்து மொத்தம் செவன் இது சொல்லிட்டேன் இருக்கனே செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தது என்னது அந்த வெட்டெக்ஸில் இருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கீழே வர ஸோ இவ்வளவு தூரம் தான் டூ பாயிண்ட் ஃபைவ் இப்போ வந்துட்டு இப்படி தண்ணி இப்படி போகுதில்ல அந்த இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ இங்கே இவ்வளோ தூரம் தான் த்ரீ மீட்டர் ஓகே கொஸ்டின் என்னதுன்னா மொத்தமாக இந்த கிரவுண்டு இருந்து தண்ணி வந்து சேருது இல்லை இந்த வெட்டிக்கல் லைனுக்கும் இந்த தண்ணி வந்து தரையை தொடும்போதும் உள்ள தூரம் என்னது அதை எக்ஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் ஓகே இப்போ வந்து பாயிண்டை பிளாட் பண்ணலாம் ரெண்டு பாயிண்ட் நம்ம பிளாட் பண்ணலாம் இங்கே இந்த இடம் வரும்போது எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் த்ரீ ஆக்சிஸ் வந்து கீழே வரதுனால மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஓகே நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பிளாட் பண்ணுன்னா எக்ஸாக்சிஸ் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஒன் ஒய்ஆக்ஸிஸ் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே என்ன செவன் பாயிண்ட் ஃபைவ் டவுனில் வரனால மைனஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓகே இவ்வளோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பேரபுலா என்ன ஷேப்பில் இருக்குது அது வந்து என்னது டவுனில் தானே இருக்குது தாரபுலா இஸ் ஓப்பன் டவுன் டவுன்னா நம்ம இக்குவேஷன் என்ன சொல்லுவோம் எக்ஸ்காரிக்கல்டு மைனஸ் ஃபோர் ஏ ஒய் ஓகேயா ஸோ அதை வந்து இக்குவேஷன் ஒன்றுன்னு போட்டுட்டு

இப்போ பாரு இந்த ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக போயிடும் நம்ம ஃபோர் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபோர் ஏ மட்டும் அங்கே இருக்கட்டும் இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படியே லெஃப்ட்டில் கொண்டாடுறேன் இங்கே ஏற்கனவே ஒரு த்ரீ ஸ்கார் இருக்குது ஸோ அதை த்ரீ இன்டு த்ரீன்னு இல்லை நைன் எழுதினாலும் ஒன்றும் இல்லை ஏன்னா இங்கே வந்து கேன்சல் ஆகாது ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நீ மல்டிப்ளை பண்ணி எழுதலாம் த்ரீ த்ரீ ஸ்கார் என்னது நயன் பை டூ பாயிண்ட் ஃபைவ் இப்போ ஃபோர் ஏயோட வேல்யூ என்னது நயன் பை டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த வேல்யூவை நம்ம அப்படியே இந்த ஃபஸ்ட் இக்குயேஷனில் ஃபோர் ஏயோட ப்ளேஸில் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ so, ஒன் x எக்ஸ்கார் equal to மைனஸ் அப்படியே போட்டுட்டு ஃபோர் ஏட் வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம் ஓகே நைன் பை டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு வந்து அதை வந்து இக்குவேஷன் டூன்னு போட்டுட்டு இனி டயக்ராமில் இன்னொரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல எக்ஸ் ஒன் கம்மா மைனஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் அதை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணப் போகிறேன் இட்டு பாசஸ் த்ரூ எக்ஸ் ஒன் இதை எதில் அப்ளை பண்ணுறேன் செகண்ட் இக்குவேஷனில் தான் பண்ணுறேன்

டூ பாயிண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆட்ட எழுதிப்போம் ஓகே ஸோ என்ன கிடைக்கும் எக்ஸ் ஒன் ஸ்குவார் ஈக்குவ்டு நயன் பை ட்வெண்ட்டி ஃபைவ் இன்டூ செவன்டி ஃபைவ் ஓகே இப்போ கேன்சல் பண்ணலாம் பாரு ஒன் 25, 3 டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ் சார் செவன்ட்டி ஃபைவ் இப்போ எக்ஸ் ஒன் ஸ்குவார் ஈக்வல் நயன் இன்டூ ஒரு த்ரீ கிடைச்சிருக்கோன்னு அந்த த்ரீயை எழுதுறேன் நெக்ஸ்ட் எக்ஸ் ஒன் ஈக்குவல் ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டுரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நயன் இன்டூ த்ரீ இப்போ ரூட் நயன் நயன் வந்து பர்ஃபெக்ட் ஸ்குவர் தான் அப்போ அதை வெளியே எடுத்தேன்னா ஒரு த்ரீ கிடைக்கும் அப்புறம் ஒத்தையாக ஒரு ரூட்டுக்குள்ளே த்ரீ இருக்கும் அந்த ரூட்டுக்குள்ளே போட்டு ஓகே அஸ் ஒரு ரூட் த்ரீ மீட்டர் இப்போ லாஸ்ட் ஆன்சர் எழுது தே ஃபோர் த வாட்டர் ஸ்ட்ரைக் தி கிரவுண்ட் த்ரீ ரூட் த்ரீ மீட்டர் பியாண்ட் டி வெட்டிக்கல்லை ஓகே